வணக்கம், என் பேர் வசந்தி. நம்ம வந்து ரெகுலராக எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து நான் சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு காய்ச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருக்குமே சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நான் யூஸ் பண்ணக்குள்ளே அது எல்லாமே சரியாயிடுச்சு. அதில் வந்து கருவளையம், பிம்பிள்ஸு, ட்ரை ஸ்கின்னு எல்லாமே போச்சு. நான் வெயிலில் போயிட்டுருக்குள்ளே எனக்கு அலர்ஜியெல்லாம் வந்துச்சு சிலது. இந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணக்குள்ளே நல்லா க்யூர் ஆகிடுச்சு. இதை வந்து நான் நிறையா இப்போ எல்லாமே எங்கள் வீட்டிலே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கறனால அதில் உள்ள விட்டமின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு கிடைக்குது. ஸ்கின்னு நல்லா மாய்ஸ்சரைசேஷன் ஆகிட்டு சூப்பராக இருக்குது. இதனால் நல்ல உடம்பு வந்து கூலிங்காகவும் இருக்குது. இந்த எண்ணெய் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1/2 கிலோ பப்பாளி பழம், கேரட் 4 தோல் சீவிட்டு எடுத்துக்கணும். இது பாதாம் வந்து 50 கிராம் ஊற வச்சுக்கணும். நைட்டே ஊற வச்சுக்கணும், இல்லாட்டி எப்போ பகலில் லேட்டாக காய்ச்ச போகிறோம் அப்படின்னா 1/4 மணி நேரம் ஊறணும். அது ஊறுனா நல்லா நம்மளுக்கு அரைக்கக்குள்ளே பால் கிடைக்கும். அதுலேருந்து ஆப்பிள் பழம் வந்துட்டு 1 மாவு ஆப்பிள் 1 தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும். பசும்பால் எடுத்துக்கணும் 1 கப்பு. அதுக்கப்புறம் சோத்து கத்தாழை வந்து 1 மடல் எடுத்துக்கிட்டு தோலை எடுத்துட்டு அதை ஜெல்லை வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கணும் நல்லா. அதில் சில பேருக்கு வந்து சில அலர்ஜி வர்றதுனால அதை 2-3 டைம் வாஷ் பண்ணக்குள்ளே அதில் உள்ளது போயிடும். இதை எல்லாத்தையும் வந்து அரைச்சிக்கணும். அரைச்சி பால் ஊற்றி தான் அரைக்கணும், தண்ணி ஊற்றி அரைக்கூடாது. அதுக்கு தான் அந்த பசும்பால் சேர்க்கறது. இது வந்து தேங்காய் எண்ணெயை வந்து கடாயில் வச்சு ஊற்றிக்கிட்டு அதில் அரைச்சி வச்ச பழத்தை வந்து மிதமான சூட்டில் போடணும். ரொம்பவும் சூடக்கூடாது எண்ணெய், மிதமான சூட்டில் போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யக்குள்ளே அந்த எண்ணெய் என்ன பதத்துக்கு வருதுன்னா, அந்த காய்ச்சி நல்ல மணல் பதத்துக்கு வரும். அதுதான் வந்து பதம். அதை எடுத்து வச்சு வடிகட்டி கண்ணாடி பாட்டில் ஆறினதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கணும். அதை வந்து 1 மாதத்துக்கு 1 டைம் வந்து வெயிலில் வச்சு வச்சுக்கலாம். இது வந்து 1 இயருக்கு வரைக்குமே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா யூஸாக இருக்கும். தேய்ச்சி வாஷ் பண்ணக்குள்ளே இந்த பனி நாளில் வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும், வெள்ளை வெள்ளையாக வரும். இப்படி போட்டிங்கன்னா அவங்களுக்கும் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்கின் உள்ளவங்களும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த எண்ணெயை வந்துட்டு ஃபேஸுக்கு வந்து மேல் பக்கமாக இப்படி தேய்க்கணும். ஃபேஸ்க்கு வந்து மேல் பக்கமாக தேய்க்கணும். ஸ்கின்னு கையிலே வந்துட்டு மேல் பக்கமாக தான் தேய்ச்சிட்டு வரணும். இப்படி பண்ணிங்கன்னா அந்த ஹோல் வந்து ஓப்பன் ஆகாது. இப்படி பண்ணக்குள்ளே அந்த ஹேர், குட்டி குட்டி ஹேர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஓட்டை வந்துட்டு ஓப்பன் ஆகும் நல்லா. அதனால் சீக்கிரம் நல்லா இதாகும். அந்த எண்ணெயை வந்து லைட்டாக வெதன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சீக்கிரம் உங்களுக்கு ஊடுருவி போகும். இந்த பழச்சாறு எண்ணெயை வந்து நம்ம எது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, என்ன க்யூர் ஆச்சு எங்கள் எல்லாருக்கும், நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாக்குள்ளே என்ன க்யூர் ஆச்சு அப்படின்னிங்கன்னா, கருவளையம் க்யூர் ஆச்சு. தழும்பு, இந்த முட்டிக்கிட்ட வந்து வேர்க்குறு மாதிரி இருக்கும், இந்த முட்டிக்கிட்ட வந்து வேர்க்குறு மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே சரியாச்சு. அதை அப்ளை பண்ணக்குள்ளே நைட்டில் அந்த முட்டிக்கிட்ட மட்டும் வேர்க்குறு இருக்கவங்க என்ன பண்ணணுன்னா, அந்த பொறி பொறியாக இருக்கும் இல்லைங்களா, அது இருக்கிறவங்க நைட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். கருவளையம் இருக்கவங்க நைட்டில் வந்து 1 இல்லைன்னா 2 ட்ராப் எடுத்து வச்சு இங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கணும். எங்கள் கருவளையம் இருக்கும் அது நெத்தியில் திருநீர், குங்குமம் போட்டு அலர்ஜி இருக்கும், அதில் அது மாதிரி இருக்கவங்களும் இதை வந்து 5 ட்ராப் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இதை செஞ்சிட்டே வரக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். இது நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு கலர் கிடைக்கும், ஸ்கின்னோட கலர் கிடைக்கும். இந்த ஹேருக்கு வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்கின்னுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு வரணும். இந்த எண்ணெயை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து இரும்பு கடாய் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இரும்பு கடாயில் எண்ணெய் வச்சு கம்மியான சூடு வரக்குள்ளேயே இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அதாவது பப்பாளி, கேரட்டு, பாதாமு, கத்தாழை, பசும்பால் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து ஸ்லோவாக போடணும். எண்ணெய் தெரிக்கும், அதுக்கப்புறம் காய்ச்சக்குள்ளேயும் வந்து எண்ணெய் பொங்கிடும் சில டைமில் அனலில் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா. அப்புறம் அடி பிடிக்கும், தீஞ்சாதையும் பார்த்துக்கணும். அதனால் வந்து இதை பதமாக கிண்டி எடுத்துக்கக்குள்ளே அந்த மணல் பதத்துக்கு வரக்குள்ளே நீங்கள் எடுக்கணும். எடுத்து ஆற வச்சு பாட்டிலில் சேமித்து வச்சுக்கலாம்.